மனதில் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம். சங்கீதம் மனதில் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கல்யாண வாழ்க்கை கண்ணாடி, உடையாமல் காப்பானும் ஜோடி, அவன் போல ஒருவன் உண்டோடி. ஒரு வீணை நீ எடி, உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே, அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். குங்குமம் சூழ்ந்திருக்க மங்களம் தந்தவன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். தாலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சிரிக்கிறியா சந்தியா? சிரி, நல்லா சிரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சாங்க, இப்போ நீ சிரிக்கிறியா? உன் வயத்துல என்னைக்கு குழந்தை வர ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே எனக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய பில்டப் பண்ணி என்ன இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த வீட்டுல டம்மியா இருக்கேன். இதுக்கு காரணம் நீயும் உன் வயத்துல வளர்ற குழந்தையும் தான். இனிமே நான் உன்னை வாழ விட மாட்டேன் சந்தியா. விஷம் கொடுத்து கொள்றது ஒரு ரகம், வெள்ளம் கொடுத்து கொள்றது ஒரு ரகம். உன்னை நான் வெள்ளம் கொடுத்து கொல்ல போறேன், பொறுத்திருந்து பாரு. உனக்கு ஜூஸ் குடிக்கிற டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கதிர்வேல் கூட எங்கேயோ வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ அத்த வேண்டாத, எனக்கு போதும். ஒரு நாளைக்கு நான் எத்தனை ஜூஸ் தான் குடிக்கிறது? சத்யா, அண்ணி உன் மேல சென்டிமெண்டையும் ஜூஸையும் சேர்த்து புடிக்கிறாங்க போல இருக்கு. சரளா, நீயும் விக்ரமும் சந்தியாவை கவனிக்கிறத பார்த்தா பிறக்க போற குழந்தை நிச்சயமா ஓ சைஸ்ல இருக்கும். சந்தியாவுக்கு 9வது மாசம் வழக்காப்பு நடத்துற விஷயமா சம்மந்தி வீட்டுக்கு போய் சொல்லணும்னு சொன்னியே, நீ போகும்போது சொல்லு, நானும் உன் கூட வர்றேன். சம்மந்தி வீட்டுக்கு போய் ரெண்டு பேருமா சொல்லிட்டு வந்துருவோம். ஐயர் வர சொல்லியிருக்கேன், நாள் குறிச்சு கொடுத்ததும் வழக்காப்பு நடத்திடலாம். சந்தியாவுக்கு வழக்காப்பு நடத்துறது இருக்கட்டும், எனக்கு சூடா ஒரு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. இதோ கொண்டு வர மாமா. சந்தியா, நீ எதுக்குமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இங்கே இருந்து தான் நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கணும். சந்தியா மாதிரியே ரொம்ப நல்லவளா ஓவர் ஆக்ட் பண்ணாதான் இந்த குடும்பத்துல நம்மள நம்புவாங்க போல இருக்கு. அத்த, நீங்க எந்திரிச்சு வரீங்க? மாமாவுக்கு காஃபி தானே வேணும், நானே போட்டு கொண்டு வரேன். உனக்கு எதுக்குமா சிரமம், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். இதுல சிரமம் என்ன இருக்கு? நீங்க உட்காருங்க, நான் 2 நிமிஷத்துல போட்டு கொண்டு வரேன். ஆ பத்மினி, எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வாமா. சரி அங்கிள். பத்மினியா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு. இருந்தாலும் இவன் பேச்சு கேட்ட வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா
என்னைக்கு தனியா முடிவு பண்ண ஆரம்பிச்சாலோ அன்னையிலிருந்து இப்ப போட்ட திட்டம்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இனிமே நீ என் பேச்சு கேட்ப பத்னி, கேட்க வைக்கிறேன். என்ன பத்மினி கொதிக்குதா? பால் கொதிக்குதான்னு கேட்டேன். நிலைமை இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை பத்மினி. என்ன சொல்றீங்க சந்தியா? நடு வீட்டுல உட்காந்து எல்லாருக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. நீ என்னடானா இங்க வந்து அடுப்புல வெந்துகிட்டு இருக்க. நீ தானே விக்ரமுக்கு புது பொண்டாட்டி. நியாயமா பார்த்தா நீதான் இப்ப அங்க இருக்கணும், சந்தியா இங்க இருக்கணும். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. சந்தியா இப்ப கோல்ட் ஆயிட்டா, நீ ஓல்ட் ஆயிட்ட. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு பத்மினி. புரியுது பத்மினி, சந்தியாவை அப்படியே விட்டுருக்க வேண்டியதுதானே. அவளை காப்பாத்தணும்னு நினைச்சு ஏன் ஒவ்வொரு டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு போன? உனக்கு திடீர்னு தியாகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சா? தியாகம் பண்றதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு, சில மூஞ்சிங்க இருக்கு. நான் நீ எல்லாம் தியாகம் பண்ணா நம்ம ரேஞ்ச் என்ன ஆறுது? கவரிங் கடைக்காரன் ஒரிஜினல் தங்கத்தை வித்தா யாராவது நம்புவாங்களா? அதே மாதிரி தான் நம்ம எல்லாம். சிங்கமும் புலியும் திடீர்னு சைவத்துக்கு மாறினா என்ன ஆகுறது? கீரைக்கட்டையை தின்னுட்டு அதால உயிர் வாழ முடியுமா? பார், ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு குணம் இருக்கு. அதை மாத்திக்கும் போதுதான் மாட்டிக்குவோம். பால் திரிஞ்சு போச்சு பத்மினி. பாத்தியா, நாம கையை வச்சா இப்படிதான். பார், யாருக்காகவும் குணத்தை மாத்திக்காத. சீக்கிரமா உன் இடத்தை காப்பாத்திக்க. இல்லன்னு வையன், இந்த வீட்டுல இருக்கிற சமையல்கான நிறுத்திட்டு உன்னை அந்த இடத்துல போட்டுருவாங்க. என்னடா இவ்வளவு வந்து நமக்காக பேசுறாளேன்னு நினைக்காத. எனக்கு என்னைக்குமே சந்தியாவை பிடிக்காது. ஒன்னும் இல்லாத பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து இங்க வாழ வந்துட்டா. எல்லாரும் அவளை அப்பாவி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ அப்பாவி இல்ல. அவ இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அவ தங்கச்சியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. சந்தியா உழைக்க தெரிஞ்சவ. இந்த வீட்டு சொத்துல ரெண்டு பங்கு அவ வீட்டுக்கு போக போது பாரு. கொஞ்சம் ஏமாந்தா எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுவா. பத்மினி, இப்ப உன்னால பதில் பேச முடியாத நிலைமையில இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சந்தியா ஏதோ உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மை அது இல்ல. அவ எதுக்கு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். புரியலையா? அரசியல்ல சில தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தனக்கு எதிராக இருக்கிற ஆளை வெளியே விட்ட ஆபத்துன்னு தன் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. சந்தியாவும் அப்படி நினைச்சுதான் உன்னை பக்கத்திலேயே வச்சிருக்கா. நீ வெளியே இருந்தா அவளுக்கு தெரியாம விக்ரம் கூட்டிட்டு போயிடுவே இல்ல. தினம் தினம் அவளுக்கு போராட்டமா இருக்கும். அதை விட உன்னை விக்ரம்க்கு ரெண்டாம் தரமா கட்டி போட்டுட்டா இப்படி அடுப்பாங்கறதே நிக்க வச்சிடலாம். சந்தியா உன்னை பிளான் பண்ணி கவுத்துட்டா பத்மினி. ஓகே, உன் தலைவிதி இப்படின்னு இருக்கு, யாரால மாத்த முடியும்? என்ன வெயில், என்ன வெயில். முன்னெல்லாம் எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சேன். அப்ப இந்த உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. இப்ப பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளயே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இந்த பொண்ணு எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. வீட்டுலதான் இருக்களா இல்ல இவன் கூட ஓடி போயிட்டானா? அப்படி ஓடி போயிருந்தா கூட சனியை விட்டு தொலைஞ்சதுன்னு நிம்மதியா தரைய குறுகி தொலைச்சிடலாம். வெளிய போயிட்டு வந்திருக்கேனே, குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி குடுப்போன்னு நினைக்கிறியா? நம்ம நினைச்ச மாதிரி ஓடி போயிட்டாளோ? ஒருவேளை அவளுக்கு பிள்ளைய கொடுத்தவன் அவளை இழுத்துட்டு போயிருப்பானோ? நினைச்சுக்கலாம்.
நாம பாட்டுக்கு போனா போதுன்னு சொல்லிட்டா? அப்படி போனவ இங்க இருக்கிறதெல்லாம் என்னென்ன சுருட்டிட்டு போனானே தெரியலையே. பீரூர்ல இருக்கிறதெல்லாம் சேர்த்து அள்ளிட்டு போயிருந்தா ஐயோ. அப்புறம் பூங்காவன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, என்னென்ன எடுத்துட்டு போயிருக்கான்னு போய் பார்க்கலாம். ரோஜா, ரோஜா, என்னது சமைச்சு வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு, சாப்பிடாம எங்க போயிருப்பா? அது சரி, வந்தவன் வெளியே போய் சாப்பிடலாமேனு கூப்பிட்டு இருப்பான், இவனும் சிக்கன் மட்டன் கிடைக்குதேன்னு போயிருப்பா. எதுக்கு மாடியில போய் பாப்போம். அடிப்பாவி, நீ இங்கே இருக்க? உன்னை காணமேனு வீடு போற தேடிட்டு வர, நீ என்னடானா ஹாயா இங்க வந்து உட்காந்துட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கீங்களா? இப்பதான் வந்தீங்களா? ஏன் நான் வராம அப்படியே போயிடுவேன் நினைச்சியா? கோயிலுக்கு சாமி கும்பிடதான் போனேன், சன்னியாசம் போகல. என்னத்த இது, கோயிலுக்கு போயிருந்தீங்களா இப்பதான் வந்தீங்களான்னு கேட்ட, அது தப்பா? பின்ன தப்பு இல்லையா? கோயிலுக்கு போனவ அப்படியே எங்கேயாவது போய் செத்து போயிடுவேன் பாத்தியா? ஐயோ, ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க செத்து போறதால எனக்கு என்ன லாபம் இருக்கு? லாபம் இருக்கிறதுனாலதானே நான் எங்கேயாவது போய் செத்து போயிட மாட்டேன்னா எதிர்பார்க்கிறேன். நான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த வீட்டுல ஆடலாம் பாடலாம் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கலாம். ஏன் பூங்காவனை இல்லாத நேரம் பார்த்து உனக்கு விருப்பப்பட்டவனை இங்க கொண்டாந்து வச்சுக்கலாம் அதானே? நான் ஒருத்த உயிரோட இருக்கிறது உனக்கு தடையா இருக்கு. அத்த, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ரொம்ப அசிங்கமா பேசுனீங்க. என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். பண்ணுவேன். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தைய பெத்து எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவ, கொலை பண்றது கூட உனக்கு சாதாரண விஷயம்தான். அத்த, நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யல, ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க? நான் இந்த வீட்டுல வாழாம போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்க? இந்த பார், நீ வாழு, வாழாம போ, அத பத்தி எனக்கு என்ன? இந்த வீட்டு வேலை எல்லாம் நீ தான் செய்யணும். பொம்பளை வேலை செய்யாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, பெருசா பேசிட்டு இருக்க, போய் வேலையை பாரு, போடி. வீட்டு வேலை எல்லாம் செஞ்சாச்சு, சமையல் கூட செஞ்சுட்டேன், நீங்க போய் சாப்பிடுங்க. ஆஹா, நானே தட்டை எடுத்து வச்சு நானே போட்டு சாப்பிட்டுக்கணுமா? நீ என்ன பண்ண போற? அத்த, இத்தனை நாள்ல நான் என்னைக்காவது ஒரு வாட்டி பகல இப்படி உட்காந்து பாத்துருக்கீங்களா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் எழுந்து போனா அழறான், அதனாலதான் அவன் பக்கத்துல உட்காந்துருக்க. ஆஹா, உடம்பு சரியில்லைனா நீ பக்கத்துல உட்காந்துருந்தா உடம்பு சரியா போயிடுமா? போய் வேலைய பாப்பியா பேசுற. அத்த ப்ளீஸ், குழந்தைக்கு நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லை, நேத்து ராத்திரி அவன் தூங்க கூட இல்ல, இனியும் தூங்க விடல, எனக்கு கொஞ்சம் ஃபீவர் மாதிரிதான் இருக்கு. என்ன என்ன சொன்ன? என்ன எதுக்காக தனியா வர சொன்ன? விருந்துக்கு வந்திருக்காரு. விருந்துக்கா? ஐயோ, அவர் சாப்பிடுற மாதிரி நான் எதுவுமே பண்ணி வைக்கலையே. உனக்கு வயசு ஆயிடுச்சு தவிர புத்தி கடைசி வரைக்கும் வராது போல இருக்கு. குழந்தைக்கும் ரோஜாவுக்கும் உடம்பு சரியில்லை, அதான் ஆபீஸ்க்கு 1 ஹவர் பெர்மிஷன் போட்டு டாக்டர் கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, ரெண்டு பேருக்கும் மருந்து எழுதியிருக்கேன், வாங்கி கொடுத்தா போதும். 3 வேளை கொடுக்கணும், சரியாயிட்டு அப்படியே விட்டுருங்க, இல்லைனா என் செல்லு கூப்பிடுங்க. சரிங்க டாக்டர். இவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நிறைய வேலை செஞ்சு களைச்சி போயிருக்காங்க, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். வரங்க. ம், வாங்க. இவன் டாக்டர் தானா இல்லை எங்கேயாவது தெருவில் போறவன பிடிச்சிட்டு வந்துட்டானா?
எப்படி பேசிட்டு போறா? வேலை செஞ்சா எந்த பொம்பளையாவது களைச்சு போயிடுவாளா? கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைய பெத்தவதான் களைச்சு போயிடுவா, மனசு பாதிக்கப்பட்டு நொடிச்சு போயிடுவா. உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம என்னமோ வேலை செஞ்சு கிழிச்ச மாதிரி சொல்லிட்டு போறான். உங்க அவனமோ அதை கேட்டுக்கிட்டு போறான். அதே பண்ணி பூங்காவனம் வரும்போது மட்டும் பூஜி ஐயோப்பா மாதிரி வச்சிருக்க. நான் தனியா இருக்கும்போது திமிரா பேசுற. ஆமா, ஒன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் நடிக்க முடியுது? என்ன பேசிட்டு இருக்க? இவகிட்ட என்ன ராமாயணம் மகாபாரதமா பேச முடியும்? இவ கதையே பெரிய ராமாயணமா இருக்கு. ஏப்பா, நான் தெரியாமதான் கேக்குறேன், பொம்பளை வீட்டு வேலை செய்யாம வேற என்ன செய்வா? ஏதோ ரெண்டு பேருக்கு சமைச்சு நாலு பத்து பாத்திரம் தேய்க்கிறனால உடம்பு சோர்ந்து போயிடுமா என்ன? இவ உடம்பு எதனால சோர்ந்து போச்சோ? என் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் யார் பண்ணிட்டு இருந்தா? ஏன், நான் தான் பண்ணேன். இன்னைக்கு நேத்தா பண்றேன், 25 வருஷமா நானே தான் பண்றேன். அப்போ இன்னும் நாலு நாளைக்கு நீயே இந்த வேலையெல்லாம் செஞ்சிரு. அது சரி, இத்தனை வருஷமா நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமும் நானே பண்ணணுமா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு நினைச்சிட்டேன். அது எப்படி நினைச்சுக்க முடியும்? சரி, கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு நினச்சிக்கோ. அப்போ நீ தானே செஞ்சாகணும். நாலு நாளைக்கு அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லா வேலையும் நீயே பார்த்துக்க. இல்லைப்பா, இவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்காத. இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்கிருவாளுங்க. நான் என்ன மடமா நடத்துறேன் அவள் இடம் பிடிக்கிறதுக்கு? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் எனக்கு காஃபி எடுத்துருவா, அப்படியே அவளுக்கு கூட ஒரு காஃபி எடுத்துருவா, குழந்தை கூட பால் எடுத்துருவா. ம், போ. என்ன பேசிட்டு இருக்க? இதை எடுத்துட்டு வர. நீ நாலு நாளைக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், புரியுதா? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, புரிஞ்சுதா? அத்தைய நான் கோபமா பேசுறேன்னு நீயே மதிக்காம போயிடாத. நீ அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதைய எப்பவும் தரணும், புரியுதா? நான் வரேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. வேலைக்காரி இல்ல. நானும் இந்த வீட்டு மருமக தான் ஆண்டி. இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பாக்கியசாலி. எப்படி சொல்றீங்க? ஒரு பிள்ளைய தான் பெத்தேன், ரெண்டு மருமக கிடைச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா கிடைச்சிட்டாங்க. சந்தியா, நீ பால் பாயசம் வேணும்னு கேட்டல்ல, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. அன்னைக்கு ஏதோ சாப்பிடணும் போல தோணுச்சு, அதான் கேட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு பண்ணி தரேன். வேணாம் அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னமா கஷ்டம்? புள்ளத்தாச்சி பொம்பளை ஆசைப்பட்டு கேட்டா உடனே பண்ணி தரணும், அதான் புண்ணியம். அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சிட்டு போட்டுமே. எல்லா புண்ணியத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? நானே பாயசம் பண்ணி தரேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் ஹால்ல இருங்க, உங்க ரெண்டு பேருக்கு நான் பாயசம் பண்ணி தரேன். சந்தியா, பால் பாயசம் பண்றதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் தெரியுமா? முத முதல்ல அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் அவருக்கு பால் பாயசம் பண்ணி கொடுத்தேன், அதை குடிச்சிட்டான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்கிளுக்கு எப்பவுமே சகிப்புத்தன்மை அதிகம்.
பாத்தியா, சந்தடி சாக்குல என்ன வாடுறல்ல. சரி, ரெண்டு பேரும் போய் ஹால்ல உட்காருங்க, நான் பாயாசம் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி பத்மினி, மாமியார் கையில சமைச்சு சாப்பிடுற பாக்கியம் எத்தனை மருமகளுக்கு தான் கிடைக்குது. வா. சந்தியா மட்டும்தான் புள்ள பெத்துக்க போறாளாக்கும், அவளுக்கு பால் பாயசம் தான் ஒரு கேடு. இன்னைக்கு நீ குடிக்க போறது பாயசம். ஹலோ ஹலோ, நான் சரளா மேடத்தோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி பேசுகிறேன். சரளா மேடத்தை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? ஒரு நிமிஷமா, வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றேன்மா. உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குமா. யாரு? என்னமோ பேர் சொன்னாங்க. என்ன கதிர்வேலு, நீங்க வந்து 20 வருஷம் ஆச்சு, வந்த மாதிரியே இருக்கீங்களே. சரி, பாயசத்தை பாருங்க, நான் பேசிட்டு வரேன்மா. கையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்குமா. சரி, பின்னால துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்து வைங்க. சரிங்கம்மா. ஹலோ.